டேய், ரெண்டு பேரும் இங்க வாங்க. எங்களை போ போப்பா. டேய், எம்எல்ஏ வீட்டில் ஏமாத்தின மாதிரி இன்னும் எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்திருக்கீங்க? எந்தெந்த ஊர்ல ஏமாத்திருக்கீங்க சார்? நான் சொல்றேன், உண்மையை சொல்ல, இல்லைன்னா பிச்சிருவேன். மெட்ராஸ்ல இருக்க ரவுடிங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் சார்? என்ன சார் இது, எங்களை போய் ரவுடி லிஸ்ட்ல சேர்த்துட்டீங்க? நாங்க ரவுடிங்க இல்ல சார், படித்த பட்டதாரி வாலிபர்கள் சார். ஏய் மூடுற வாய, இன்னைக்கு படிச்சவன் தான்டா எல்லா தப்பு பண்ணிட்டு இருக்கான் சார். ஊர் பூரா ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சிருக்கானே, அவன் எல்லாம் யாரு? ரொம்ப படிச்சவங்க தான். சமீபத்துல செக்ஸ் கேஸ்ல ஒரு டாக்டர் அரெஸ்ட் பண்ணாங்களே, அவரும் படிச்சவர் தாங்க. அப்ப ஏன்டா வக்காலத்து வாங்குற? ஏன் சார், அப்ப டாக்டர் மாத்ருபூத கூட செக்ஸா தான் டீல் பண்ணிட்டு இருக்காரு, அவரையும் பிடிச்சு உள்ள போட்டுருவீங்களா சார்? நீங்க நினைக்கிற மாதிரி சார், என் ஃப்ரெண்டுங்க அவங்க பக்கா ஜென்டில்மேன். ஏய் நீ தானே பிரின்சிபல் ரூம்ல கட்டி போட்ட? யார் அது? நீ ரவுடியா? ஐயே போலீஸ். ஏய் தர தரக்கற சார், போங்க சார். திமிரா சார், போடு சார், போடு தாத்தா போடு. முதல்ல உனக்கு லாடம் கட்டுறேன். நல்ல கட்டுங்க சார், ஒழுங்கா இருந்தா எங்க பசங்களை கெடுத்ததே இவன் தான் சார். நானு மிதி மிதிங்க சார். நல்ல பிள்ளைய பேர சொல்லி 3 லட்சம் ரூபாய் வரதட்சணை வாங்கி பெருசா பேசுறீங்க நீங்க. ஏய் எம்எல்ஏ கிட்ட 3 லட்சம் வாங்கினீங்களா? வெச்சிருவேன். எங்க வாடா அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். அந்த பணத்தை கொடுத்துறேன் சார். இந்தாங்க சார், உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எடுத்துக்கூடியா? பைசாரு காரத்துல உதவ வாங்க முடியல சார். பணம் கரெக்டா இருக்கா பாருங்க சார். ஏய் கரெக்டா இருக்கா? 50 ரூபாய் குறையும் சார். பாத்தீங்களா சார், பிராடு பசங்க சார். 50 ரூபாய் என்ன பண்ணீங்க? சாமி உண்டியல்ல போட்டேன் சார். எதுக்கு? கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக சார். செய்யறதெல்லாம் பிராடு தானோ? சாமிக்கு லஞ்சமா? உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல யாராவது திருடிக்குவாங்க பயந்து போய் மறைச்சு வச்சிருந்தேன் சார். போலீஸ் அவங்களுக்கு நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. எம்எல்ஏட பிரதர்னு சொல்றீங்க, இந்த ஃப்ராட் பசங்களுக்கு நீங்க ஏன் சப்போர்ட் பண்றீங்க சார்? இந்த பசங்க ஃப்ராட் எல்லாம் கிடையாது சார், இந்த பசங்க என் வீட்டில் தான் சார் கூடியிருக்காங்க. இந்த பசங்களுக்கும் அந்த பொண்ணுங்களுக்கும் எதிர்பாராத விதமா லவ் செட் ஆயிடுச்சு. அது தெரிஞ்ச அந்த எம்எல்ஏ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டார் சார். அந்த நேரத்தில் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை கொஞ்சம் தள்ளி போச்சு, அதனால ஒரு சின்ன பொய்யை சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டு போச்சு சார். என்ன சார் புது கதை சொல்றீங்க? ஐயோ கதைலாம் இல்லை சார், இது உண்மை சார். வேலை கிடைக்காதான் சார் இவ்வளவு குழப்பத்துக்குமே காரணம். ஆமா சார், சைதாப்பேட்டை வட்டச்செயலாளர் வடகுநாதன் ஆளுக்கு 1.5 லட்சம் கொடுத்ததுக்கு எவிடன்ஸ் இருக்கு சார். அந்த ஆள்கிட்ட வேலை செஞ்ச பியூனே அழைச்சிட்டு வந்திருக்கேன் சார். அவரே சொல்லுவார். சொல்லுப்பா சார், சொல்றது உண்மையா சார்? அந்த பசங்களும் அவங்க அப்பாவும் ஆளுக்கு 1.5 லட்சம் ரூபாய் கொண்டாந்து கொடுத்தாங்க, என் கண்ணால பார்த்தேன். பாவம் நிலத்தை வச்சு கொடுத்துருக்காங்க சார். சார் அந்த வட்ட செயலாளர் மேல இதுக்கு மேல நிறைய கேஸ் இருக்கு சார். 500 பேர்ட்ட காசு வாங்கி ஏமாத்திருக்காருன்னு ஏற்கனவே நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அவன் அந்த வட்ட செயலாளரா? ஏய் எங்க இருந்தாலு சார், அவர் எங்கேயோ ஓடி போயிட்டாரு சார். எனக்கே 3 மாசம் சம்பளம் பாக்கி இருக்கு சார். ஏன் சார், இந்த விஷயத்தை பத்தி முன்னாடியே எம்எல்ஏ கிட்ட சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காத சார். அந்த ரொம்ப கௌரவம் பாக்குறாள் சார், வேலை இல்லைன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பாரு சார். ஓ அப்படியா? இப்ப நான் என்ன செய்யணும்? ஒண்ணு இல்ல, நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இந்த பசங்களை ஜாமீன்ல விட்டீங்கன்னா நானே பஞ்சாயத்து பண்ணி 2 பேரையும் சேர்த்து வச்சிருவேன் சார். யோ ரைட்ரு, ஒரு கையெழுத்து வாங்கோ. ஏய் அவங்களை ரிலீஸ் பண்ணு. ஆஹா என்ன எம்எல்ஏ மணிக்கு வழி தெரிஞ்சதா? அப்படி எல்லாம் வாங்க பாட்டி. அடடே வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கோம். அண்ணன் பாட்டி எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. லூசு லூசு, பெரிய நான் பாட்டி பின்னாடி வராங்களா? அப்படியா? ஏ அண்ணா மாதிரி இது ஒரு லூசு, நீ உள்ள வாங்க. பாட்டோ
வாங்க 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 வாங்கடா, நம்ம ஓட்டோட வாங்க. அவ்வளோ பெருசா இருக்கு. அப்புறம் ஒரு ஓனரு குடியிருக்கவன்ட்ட மரியாதையா பேச பாக்க. உனக்கு என்ன மரியாதை? நீ சினிமாக்காரன் தானே. என்ன பத்தி என்னவனால பேசு? நான் நேசிக்கிற சினிமாவை கேவலமா பேசுனேன். நடக்கிறதே வேற. ஒரு நடிகர் திலக சிவாஜி கணேசன் கட்ட பொம்மை நான் நடிச்சனாலதான் வீரபாண்டிய கட்ட பொம்மை யாருன்னு நாட்டுக்கு தெரிஞ்சு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உலகம் சுற்று மாறிவன் படத்துல நடிச்சனாலதான் இந்த உலகம் எப்படி இருக்குன்னு ஜனங்களுக்கு தெரிஞ்சு. இவ்வளவு ஏன்? நம்ம ரஜினி பாட்ஷாவில நடிச்சதுனாலேதான் ஆட்டோக்காரங்களுடைய பெருமையே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சது. கரெக்டா சொல்லடா. நான் இங்க இருக்கனாலதான் நீ யாருன்னு இந்த தெருவுக்கு தெரிஞ்சு. பீ கேர்ஃபுல். கை பேசாத. இந்த ஜில்ஜிலிப்பா வேலைலாம் காம்பவுண்டுக்கு வெளியில வச்சுக்கோ. முதல்ல இந்த மாசம் வாடகை ஏறா. அப்படி கேளியா? அப்படி கேளு. டேய் மச்சான், சில்லற காசு ஒரு 2000 தான் கொடு. 2000 உனக்கு சில்லறையா? சும்மா ரா. ஏ குடா மச்சான். டேய் 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 இரு 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 இரு. ஆமா, இதுல எவ்வளவு இருக்கு? 2100. இந்த 100 அப்படியே அப்புறம் வாங்குறேன். இந்த அடுத்த மாசம் வாடகை சேர்த்து வச்சுக்க. இதுக்கு மேல பேசப்படா நீ. ஆமா, இவன் எல்லாம் யாரா? தெரியாம கொஞ்சம் மரியாதை. நீங்க நல்ல மாப்பிளைய கொண்டு வந்தா நாங்க ஏன் வேண்டாம்னு சொல்ல போறோம்? அதானே. என்ன அதானே? நான் கொண்டு வந்த மாப்பிளை என்ன குறைச்சல் பங்களி? சேலத்துல இருந்து ஒரு சூப்பர் மாப்பிள்ள, பெரிய கோட்டீஸ்வரன். அவனுக்கு மட்டும் அந்த ஊர்ல 25 பஸ் ஓடும். 25 பஸ்ஸா? பஸ் மட்டுமா? 25-30 பிராந்தி கடை வேற இருக்குதான். அப்பேற்பட்ட கோட்டீஸ்வரன் வீடு தேடி வந்து பொண்ண பார்த்து பொண்ணு பிடிச்சிருக்கு, கல்யாணம் எப்ப வச்சுக்கலாம்னு கேட்டான். அதையும் வேண்டாங்கறாங்கடா. அப்படியா? என்னமா அது? என்னன்னா அந்த கும்பல் வீட்டுக்குள்ள வரும்போதே பிராண்டி நாதம் குப்புன்னு அடிக்குது. அங்க போய் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? அந்த மாதிரி ஆளை இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா கடைசி வரைக்கும் அவன் பக்கத்திலேயே உட்கார்ந்துகிட்டு முட்டையும் கோழியும் வறுத்து குடுத்துட்டு இருக்க வேண்டியதுதான். பாத்தியாடா, இப்படிதான்டா ஆளாளுக்கு ஒரு சட்டம் பேசி எந்த மாப்பிள்ள வந்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு விரட்டிடுறாங்க. நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரணும்னு எல்லாமே பயப்படுறாங்க. இவனுக்கு ரெண்டு பேரை பார்த்து மிரள்றாங்க. அப்படியே இதுக்கு மேல போய் நான் மாப்பிள்ள எங்க தேடுவேன்? நான் என்ன பண்ண போறேன் எனக்கே ஒண்ணும் புரியல. இந்த வேலைக்கு ஊர்ல மாடு மேய்ச்சிருக்கோம். என்னடா கோலம்னா அப்புறம் போட்டுக்கலாம். அங்க பாத்தியா, எதிர்த்த வீட்டுல சூப்பரா ரெண்டு ஃபிகர்ஸ். அதுங்க யாரா இருக்கும்? அந்த ஓனரோட தங்கச்சி சொல்ல, ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அவங்களா இருக்கும். அப்ப நான் ஒண்ணு பண்ணட்டுமா? நம்முடைய டீடைல்ஸ் எல்லாம் அங்க குடுத்துட்டு அதுங்க பயோடேட்டாவை அப்படியே அள்ளிட்டு வந்துட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணா, வேலையை பாரு, போ போடா. நீ வேஸ்ட்ரா. பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது, அங்க யார் யார் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதா நம்ம பண்பாடே. அத போய் வேண்டாங்க. ஏ மக்கு, இங்க வா. என்ன, ஒரு கம்பி கோலம் கூட போட தெரியல உனக்கு? அங்க பாரு, ஒரு ஆம்பளை எவ்வளவு அழகா கோலம் போட்டுட்டு இருக்காரு. நாதா கோலம். ஆமா, எதுக்கு ஆம்பளைங்க கோலம் போடுறாங்க? பொண்டாட்டிங்க இல்லையோ? பொண்டாட்டிங்க பிரசவத்துக்காக ஊருக்கு போயிருப்பாங்க, அதனால ஆம்பளைங்க வீட்டு வேலை செய்யறாங்க. இது என்ன கேள்வி? இந்த பிரச்சனைய நான் முளையிலேயே கிள்ளிடுறேன். டேய் வேணாடா. எக்ஸ்கியூஸ் மீ.
நீங்க ரெண்டு பேரும் அவசரப்பட்டு பேசி எங்களை இன்சல்ட் பண்ணிட்டீங்க. அப்படி என்ன பேசிட்டோம்? எங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டிகள் எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க பிரசவத்துக்காக சொன்னீங்கல்ல. ஆக்சுவலா எங்களுக்கு மேரேஜே ஆகல, நாங்க பேச்சுலர்ஸ். வெரி சாரி. இட்ஸ் ஆல்ரைட், நான் உங்களை மன்னிச்சிட்டேன். அது மட்டும் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் பழனியப்பாஸ் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கிறோம். எங்களுடைய மந்த்லி சேலரி மட்டுமே மந்த்லி 20,000 மேல எகிருது. இந்த இன்ஃபர்மேஷன்ல நாங்க உங்ககிட்ட கேட்டோமா? கேக்கல. இருந்தாலும் நெய்பர் சொல்ல வேண்டியது எங்க கடமை இல்லையா? கேக்காம சொல்றது கடமை கிடையாது. லூசின் அர்த்தம், கெட் அவுட். இந்த ரவுடி யார், உங்க பாடி கார்டா? ஐயோ, கோயில்பட்டி வீரலட்சுமிடாது மச்சான். அந்த சுடிதார் போட்டு மூக்கு முழியுமா ஒரு பொண்ணு இருக்குது பார், அது கொஞ்சம் சாஃப்ட் டைப். ஆனா ரெண்டு ஆள் சைஸ்ல ஒரு திமிசு கட்டை இருக்குது பார், அது சாப்பிடுற டைப். அது இருக்கட்டும், உன்னை யார் நாம ப்ரொஃபஸரா வேலை செய்யணும் அந்த பொண்ணுகிட்ட சொல்ல சொன்னது? என்ன பேச்சு பேசுற நீ? அப்படித்தான் அந்த டுபாக்கூர் அங்க பொய் சொல்லி வச்சிருக்கான். இந்த பாரு மச்சான், பொய் சொல்லவே கூடாது. அப்படி சொல்லிட்டோம், அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். அதான் நம்ம பண்பாடு, மறந்துடாத. ஏண்டி ரெண்டு பேரும் ப்ரொஃபஸர் சொல்றாங்க, மாசம் 20,000 சம்பளம் சொல்றாங்க, ஒரு 500 கொடுத்து வேலை கால் வச்சுக்கலாமே. ஒருவேளை கஞ்சனுங்களா இருப்பாங்களோ? சிச்சி, அப்படி எல்லாம் இருக்காது. உலகமாக கஞ்சனுங்களா இருப்பாங்க. மச்சான், இப்ப இதுக்கு நீ பதில் சொல்றியா இல்ல கும்பக்? டேய் மேடம், ப்ளீஸ் கொஞ்சம் இப்படி வரீங்களா? அப்படியே அந்த ஸ்டண்ட் பார்ட்டியையும் வர சொல்லு. மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒண்ணு கஞ்ச பசங்க இல்ல. பேர் டே 2000 செலவாகுது தெரியும்ல. டேய், இப்ப நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு கல்யாணமா எங்க பொண்டாடி பிரசவத்துக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, நாங்க கஷ்டப்படக்கூடாது. அதனால்தான் இப்பவே நாங்க இதெல்லாம் கத்து வச்சிட்டு இருக்கோம். எப்படி? ஆணும் பெண்ணும் சமம்ங்கறத வெறும் வார்த்தையில சொல்ல மாட்டோம், செயல்ல செய்து காட்டுவோம். அப்படிதானடா? வெரி குட். உங்க பாலிசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நைஸ் மீட்டிங் யூ. என்ன சொன்னேன்? என்ன சொன்னே? மணி 7:30 ஆகி போச்சு, என்ன வரல? ஏடியா, காபி சாப்பிட்டாதான் வரும். சரிங்களா? அவங்க மறந்துட்டா, கத்திட்டு இருக்க விடுறா. என்ன மறந்து? கேர்ள்ஸ் இருக்காங்க பாத்து பேசுறா. கேர்ள்ஸா? அங்க வேற யாரா? கேர்ள்ஸ். சூப்பர் பிகர், சூப்பர் கேர்ள்ஸ். சார், நான் சொன்னல ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க, அது இவங்க தான், பெரியக்கா சின்னக்கா. ஓ சிஸ்டர்ஸ். அஜித் விஜய் எல்லாருக்கும் இந்த ரஜினி கமல் இருக்காங்கல்ல, அவங்க என் கூட சேர்ந்து ஆக்ட் பண்ணு. ஒரே டார்ச். ஒரு ஹீரோவும் டைரக்டர் பாத்துட்டு போவானா? சொந்தக்காரங்களுக்கு கோடம்பாக்கம் அங்க என்ன அவ்வளவு கூட்டமா இருக்கு? அது ஏதோ ஏழைப்பாளையங்களுக்கு கூழ் ஊத்துறாங்க போல இருக்கு. நல்ல விஷயம் தானே? டேய், நம்மளும் ஒரு கிளாஸ் குடிச்சு வந்துடலாமா? என்னது, நாம போய் கூழ் குடிக்கிறதா? ஏண்டா விளையாடுறியா நீ? டேய், நம்ம கிட்ட இருக்கிறது 2,000 தான், அதை வச்சுதான் இந்த மாசம் முழுக்க ஓட்டணும். அதனால ஒருவேளை இங்க சாப்பிட்டோம்னா 50 மிச்சமாகும். இல்ல யாராவது பாத்தாங்கன்னா என்ன நினைப்பாங்கடா? டேய், நாம இங்க யாருன்னு தெரியாது, வா பாடா. ஒரு எம்ஃபில்ரா. அப்ப நான் மட்டும் என்ன பாடா? கொஞ்சம் நாங்க பட்டதாரிங்க, எம்ஃபில், ப்ரொஃபசர் ஆக போறவங்க, நாங்க படிச்ச படிப்புக்காவது ஒரு மரியாதை கொடுங்க. யாரா இருந்தாலும் கியூ கியூ தான். You know Mr. Varadarajan, Chief Executive Officer of this temple? I have worked with him in Kumbakonam and Mayavaram. Hey, Summa. Mara, you know Annadana Thittam of Tamil Nadu? I know CM. I will dismiss you. Yo, yo, ooti kudiya. Sikra, sikra, sikra. Sikra, ooti kudiya. Ayya,
ஐயா இந்தாங்க. அப்படியே ரெண்டு சோம்பு பார்சல் எடுத்து. ரெண்டு சோம்பு பார்சல் எங்க ரெண்டு பேருக்கு நீங்களே கொஞ்சம் கூட எடுத்துங்களேன். நீங்க எல்லாம் யாரு? வேர்ல்ட் பேங்க்ல ஆபீசர்ஸா? இல்லங்கய்யா, கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிறவங்க. பிச்சை எடுக்கிறவங்களுக்கு நான் ஏஜென்ட். ஆமா, இங்க இருந்து அவங்க லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க. சீக்கிரமா எஸ்கேப் ஆகலாம். அக்கா, சாமி நல்ல கும்பிட்டுக்கிட்டே வாங்க, அப்பதான் சாமி நல்ல மாப்பிள்ளைய புடிச்சு கொடுப்பாரு. ஆமா, கடவுள் புரோக்கர் பாரு நல்ல மாப்பிளைய புடிச்சு கொடுக்கறதுக்கு. வாய முடிட் வாடி. விளக்கமா சொல்ல வேண்டியதானே? அதாவது வந்துங்க, இந்த ப்ரொஃபஸர் ஜாப் மட்டும் எங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா 100 ஏழைங்களுக்கு கூழ் ஊத்துறதா வேண்டி இருந்தோங்க. அதனால அந்த வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக கூழ ஊத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கூழ் ஊத்துறீங்க, சரி, நீங்க எதுக்கு குடிக்கிறீங்க? அட என்னங்க நீங்க, அங்க பாருங்க எத்தனை பேர் குடிச்சிட்டு இருக்காங்க. நாம ஊத்துற கூழாச்சே எப்படி இருக்குன்னு சும்மா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு. சரி சரி, அதுங்க போகுதுங்க, அதுங்க பின்னாடியே நாமளும் போலாம் வா. வேற வேலை இல்லையா? அவங்க சுத்திட்டு போட்டோம், நாம அப்புறம் போலாம். அவங்க சுத்திட்டு போனதுக்கு அப்புறம் நாம கோயில சுத்துறதுல என்னடா பிரயோஜனம்? ஒன்னும் புரியாதவனா இருக்கியே. வா வா, அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போய் அங்க வச்சு அமுக்கலாம் வா. வேணாம்னு சொல்றேன். வா, நீ கூட வா. வேணாம்டா. டேய், சொன்னா கேடா, நம்ம அசிங்கம் பண்ணிட்டு இருக்க போது பாரு. இந்த கோயில் நம்ம ஊர் கோயில விட நல்லா இருக்குல்ல? என்ன நல்லா இருக்கு? தமிழ்நாட்டு சிற்பக்கலைக்கு ஒரு தனி மகத்துவம்டா. எப்படி கடைஞ்செடுத்து செய்திருக்காங்க பாரு. என்ன அவங்க தேடுற எல்லா குவாலிஃபிகேஷன்ஸும் நமக்கே இருக்கு. அநேகமா வேலை கிடைக்க முன்னாடி இதே வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆகக்கூடியவங்க கூட நமக்கு இருக்கும் போல இருக்கு. எல்லாம் பகவான் சைன். டேய், சிக்கன சிக்கன காஞ்ச ரொட்டியா சுட்டு போட்றாத. ஜோதியாவ பாத்தியல நல்லெண்ணெய் விளம்பரத்துல அந்த அளவுக்கு சொல சொலன்னு எண்ணெயா ஊத்தி சுட்டு கொடுப்பா. அந்த அளவுக்கு சொல சொலன்னு ஊத்துனா நீ அவங்கள மாதிரி ஆயிருவே. என்ன பத்தி எதுனாலும் பேசு, ஜோதியாவ பத்தி பேசுற அப்புறம் கெட்ட போறேன். காய்கறி அடுப்பு என்னங்க, சமைக்க போறீங்களா? ஆமா மேடம், நாங்க சமைக்க போறோம். நீங்களே சமைக்கிறீங்களா? இந்த ஹோட்டல்ல சாப்பிடறதால உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அதனாலதான் நாங்களே சொந்தமா சமையல் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். செலவு பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். 5-star ஹோட்டல் கூட போய் சாப்பிட்டு வந்துருவோம். பட் இவனுக்கு தான் உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குதே. மாசத்துல பாதி நாள் பேதி புடுங்கி படுத்துக்கிறான். ஹலோ சார். என்ன? எனக்கு ஒரு டவுட். என்ன? எத்தனை வாட்டி இவனுக்கு பேதி புடுங்கிச்சுன்னா அதெல்லாம் கணக்கு வைக்க முடியாதுங்க. கொஞ்சம் டீசன்சி இல்லாம எங்க இருந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? நேத்து கோயில் என்னடா நீங்க கூழ் ஊத்திட்டு இருந்தீங்க, இப்ப என்னடா இதெல்லாம் கொண்டு வந்து சமைக்க போறேங்கிறீங்க? ஒரு நாள் கூட நீங்க காலேஜ் போனது நான் பார்க்கவே இல்ல. This is too much. உண்மையிலேயே நீங்க ப்ரொபசரா இல்லையா? நான் ப்ரொபசர் இல்லன்னு சொல்லாதீங்க. இந்த கால ஸ்டூடண்ட்ஸே காலேஜ் போக மாட்டேங்கறா. எங்கள பார்த்து கேள்வி கேக்குறீங்க? இதெல்லாம் நல்லா இல்ல. ஆமா, என்னடா எனக்கு புடுங்க போல இருக்கேடா. மேடம், எங்க காலேஜ் இருக்கறதே அதனால தான். மீதி ஹாப் டே இருக்கு பாருங்க. இத மாதிரி எங்களோட பர்சனல் வேலைய எல்லாம் பாத்துக்குவோம். அப்படியா? ஆமாங்க மேடம். முத முதல்ல நாங்க சமைக்க போறோம். கண்டிப்பா நீங்க வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா வரேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்களும் வரீங்க. வாடா. ஆ, வர வரேன். இப்போ இதோ பாருங்க, கண்டிப்பா நீங்க சாப்பிட வரணும். ஏன்னா நாங்க நிறைய சமைக்க போறோம். ஆ, வரேன். ஆனா சாப்பிட மாதிரி இருக்குமா? என்ன இப்படி கேட்டீங்க? லேடிஸ் விட நாங்க சூப்பரா சமைப்போம். உதாரணத்துக்கு இன்னைக்கு பச்சை பருப்பு பாயாசமும் உளுந்த பருப்பு வடையும் பண்ண போறோம். அதை மட்டும் நீங்க சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னு சொன்னீங்க. இந்த ஒரு பக்கத்தை மீசி எடுத்துக்கிறேன். சேலஞ்ச் சேலஞ்ச். அந்த கேப்ல அதை புடுறேன். ஓகே, சூப்பர். மச்சான், மச்சான், வரப்போற கெஸ்டுகளுக்கு என்னென்ன ஐட்டங்கள் சமைக்க போற சொல்லு. முருங்கைக்காய் சாம்பார்,
ரசம் அப்புறம் எப்படி? ஆடா பாவி, இந்த காலத்துல பிச்சைக்காரன் கூட இதெல்லாம் சாப்பிட மாட்டானடா. கெடுத்து குடிச்சு வராக்கிறவன் போல இருக்க எல்லாத்தையும். ஐயோ டேய், வரப்போறது ஒரு சூப்பர் பிகன்ங்க. அதுங்களுக்கு ஒரு பச்சை பருப்பு பாயாசம், உளுந்தம் பருப்பு வடை, இந்த மாதிரி ஆக்கி போட்டாதானே நமக்கு ஒரு கெத்தா இருக்கும். நீ சொல்றது கரெக்ட் தான்டா. வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டா நல்லாதான் இருக்கும். ஆனா அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. செய்ய தெரியாதா? அடா பாவி, ஐயோ முதலுக்கே மோசமா போச்சே. தெரியும், பயத்தம்பருப்பு பாயாசமும் வடையும் சுட்டுத்தரதாக சவால் விட்டுருக்கேன். இவன் எனக்கு தெரியாது, கைய வச்சிட்டான் அவ்வளவுதானே? அது மட்டும் இல்லடா, ஒரு பக்கத்து மீசை வேற எடுக்கிறேன்னு சவதம் விட்டு வரேன். மீச மலையெல்லாம் ஆமா அறிவு கெட்டவனே. இத எடுத்து வாயில வை. வைக்கிறேன். பத்த வை. பத்த வைக்கிறேன். டேய், ஒரு ஆம்பளைங்கிறவன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மீசம்ல பந்தயம் கட்டப்படாது, தெரியுதா உனக்கு? எதுடா சின்ன விஷயம்? இது என் காதல் பிரச்சனைடா. என்னது காதல் விஷயமா? ஆமாடா மச்சான், எழுத்து விட்டு திம்ஸ் கட்ட மேல எனக்கு ஒரு இது. டேய், அந்த குண்டா இருக்கிறது ஏன்றா? சிச்சி, அது லூசுடா, அதே மேல ஓப்பனுவான். ஊர்ல இருந்து வந்து பாரு ரெண்டு பொண்ணுங்க, அதுல ஒரு திம்ஸ் கட்ட இருக்கே. அது யாரு? அவ தங்கச்சி சொல்றியா? அவ ஸ்டன்ட் பார்ட்டி மாதிரி இருக்கா, திமிரு பிடிச்சோன்னு சொன்ன. அந்த திமிர்லயும் ஒரு அழகு இருக்குது மச்சான். அதான் இந்த சமையல பண்ணி போட்டு எப்படியாவது அதை கவர் பண்ணலாம்னு நினைச்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது விருந்து இல்லை மச்சான். அந்த பொண்ணுக்கு நான் வைக்கிற மருந்தா தான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் கெடுத்து நான் யாரு? டுபா குரு. மச்சான் யாரு? டைரக்டர். ஒரு டைரக்டர் முன்னால நான் அழுகலாமா? இந்த பாரு, உனக்கு தேவை பாயசம் வடதானே? ஆமா. ஏன் ஆள்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்றேன். எனது பச்சை பருப்பு பாயசமா? அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. சேமியா பாயசம் எப்படி செய்யறதுன்னு வேணா சொல்லி தரேன். ஆஹா, பச்சை பருப்பு பாயசம் உளுந்து வடை எப்படி செய்யறது எழுதிட்டா? ஏய் லூசு, செய்ய தெரியலன்னா எப்படி நீ சொல்லி கொடுக்க முடியும்? இப்ப நான் எழுதிட்டு போலன்னா ஹீரோ சார் என்ன ஹீரோனி ஆக்க மாட்டாரா? பச்சை பருப்பு பாயசம் உளுந்து வடை எப்படி பண்ணணும்னு எழுதி தரணும், அவ்வளவுதானே? கொடு, நான் எழுதி தரேன். நான் தான் எழுதி கொடுத்தேன், உங்களுக்கு சொல்லக்கூடாது. அதான் அவங்களும் சொன்னாங்க. ஓஹோ, அப்படியா? சீக்கிரம் என்ன தெரியும்? கடல் மட்டும் உலகத்துல இருக்கா? தேங்காய் எண்ணெய், நல்ல எண்ணெய், மண்ண எல்லாம் எண்ணெய் இல்லாம என்ன கை நீட்டி பேசுறேன்? மதுரை எரிஞ்ச பாட்டுல கருகி பொழைச்ச ஒரே அண்ணி தானடா. பாரு, எல்லா எண்ணெயும் போட்டு அதுல வடைய போடு. எல்லா பருப்பையும் என்ன சிரிப்பு? ஆம்பளைக்கு முத முத சமைக்கும் போது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். சார், என்ன சொல்றீங்க? வேலை கிடைக்க தள்ளி போச்சுங்களா? ஆமாயா. ஹலோ, காசு வாங்கியாச்சுன்னா வேலையை முடிச்சு கொடுக்கணும், இல்லன்னா அந்த மந்திரி யாருன்னு சொல்லி நானே போன் போட்டு பேசிக்கிறேன். ஹலோ, யாராவது எங்க ஃப்ரெண்டு சார். ஃப்ரெண்டா? ஆமா சார். ஆமா சார், எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்றாரு. சினிமாவில இருக்காரு. சினிமா காரணா? என்ன சினிமா காரணா? சினிமா இல்லைன்னா அரசியலே கிடையாது. 50 வருஷமா தமிழ்நாட்டு ஆள்றதே சினிமா காரணா. மைண்ட் இட். டேய், இவனை முதல்ல கழுத்தை பிடிச்சி வெளியிடல. டேய், இவனுக்கு வேலை இமிடியேட்டா கேன்சல் பண்ணலாம். சார், சென்னிக்கு போறேன். டேய், கவுத்துக்கிட்டாரு. டேய், இது வரைக்கும் எத்தனை சினிமா இல்ல? நீ நடிச்சு ஒரு படமாவது ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் ஏன்டா சினிமா பேரை சொல்லி எங்க வாழ்க்கையில மண்ணெல்லி போட்ட? மீதியை வந்து அடிக்கிறேன். சார் சார், நான் சொல்றது கேளுங்க. என்னடா கேக்குறது? டேய், இவனுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தா? 1.5 லட்சம். 1.5 லட்சம்? ஐயோ, கோபப்படாதீங்க சார். சார் சார் சார், 1.5 லட்சம் எடுப்பாங்க சார். எடுப்பாங்கடா சார். ஏதோ தெரியாம பேசிட்டான் சார். என்ன தெரியாம பேசுறது? மந்திரி மாறிட்டாரு, புதுசா ஒரு மந்திரி வந்திருக்காரு. அவரை கரை பண்ணி வேலை வாங்கி தரதுக்கு 1 மாசமா டைம் வேண்டாம். அப்ப 1 மாசத்துலயே எங்களுக்கு வேலை கிடைச்சிருமா சார்? அடுத்த மாசம் 1ஆம் தேதி வீடு தேடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துரு. சார் சார், வேலை கிடைக்காதங்கிற பயத்துல தான் சார் நாங்க இப்படி எல்லாம் பேசிட்டோம். இவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் தெரிஞ்சிருந்தா நாங்க அவனை பேசவே விட்டுருக்க மாட்டோம் சார். நான் கூட இப்ப அவனை நங்கு குத்துனியா? ஆமா சார், இருந்துட்டு போட்டேன். அந்த சினிமாக்கார இந்த பக்கமே வர மாட்டான். சத்தியமா வர மாட்டான் சார். ஏப்பா, அந்த சின்னசாமி காலேஜ் லிஸ்ட் நம்ம மட்டும் தான் இருக்கு. அதுல இவங்க ரெண்டு பேர் பேரையும் சேர்த்து. ரொம்ப தேங்க்ஸ்.
என்ன மணி ஆறாக போகுது, அந்த ப்ரொஃபசர் என்ன வரல போல இருக்கே. காலேஜ்ல ஏதாவது வேலை இருக்கும். இங்க வா. என்ன பாவம், இனிமே அவங்க வந்து சமைச்சு எப்ப சாப்பிட போறாங்க? அதுக்கு என்ன பண்ணுங்கற, பேசாம நம்மளே சமைச்சு வச்சுட்டா? சமைக்கிறதா விட்டா உங்க வீட்டுக்கு வேலைக்காரி ஆயிடுவ போல இருக்கே. ஏதோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஹெல்ப் தானே. ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி ஏமாத்தாதமா, லவர்னு சொல்லு. சரி ஏதோ ஒண்ணு வெச்சுக்கோ. ஏங்கா அக்கானா அவள் லவருக்கு மட்டுமா சமைக்கிறேன்னு சொல்லுது, ஓ லவரு ஏ லவரு எல்லாருக்கும் சேர்ந்து தானே சமைக்கிறேன்னு சொல்லுது. ஆனா வீடு பூட்டி இருக்கு, எப்படி உள்ள போறதுன்னு தெரியலையே. இப்போ உனக்கு கதவு திறக்கணும் அவ்வளவுதானே. இத புடி தள்ள, புளி மூட்டை மாதிரி நிக்கிறா. என்ன பண்ண போற? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இப்ப நீ சமைக்கணுமா வேண்டாமா? சமைக்கணும். அப்ப கம்மு நிறு. இல்ல ஒழுங்கு இந்த வாயை மூடிட்டு எந்த வாயால சாப்பிடு? உங்க சிஸ்டர் ஸ்டன்ட் யூனியன்ல மெம்பரா? டேய் மச்சான், இப்பயே அந்த பொண்ணு உன்னை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் எச்சரிக்கையா இருடா, சாப்பாட்டுல கொஞ்சம் லிமிட் ஆறு. லிமிட்ட பத்தி நீ பேசுறியா? இது எப்படி வந்துச்சு உள்ள? அது தெரியாதனமா அவன் உள்ள போய் வந்துருச்சு. அப்ப இது எப்படி உள்ள போச்சு? எப்படி உள்ள வந்துச்சு? ஹீரோ சார் மாறாது. ஐயோ தண்ணி குடிங்க. என்னடா அது, குடும்பம் மாதிரி இருக்குன்னு சொன்ன குடும்பமே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்களேன், எங்க ஊர்லயே எங்க அம்மா தாங்க சூப்பரா சமைப்பாங்க. அதை விட நீங்க சமைச்சிருக்கீங்க பாருங்க, சூப்பரோ சூப்பருங்க. பாத்தியாடா, ஒரு எலும்பு துண்ட பார்த்த உடனே மம்மியவே டம்மி ஆக்கிட்டான். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் மச்சான். என்னடா என்னடா, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து ஏதாவது லெட்டர் வந்திருக்குதா? வேலை கீழ தவறுதலா கொடுத்துட்டாங்களா? ஒரு நிமிஷம் இரு. என்னடா ஊர்ல தங்கச்சி எழுதிருக்காடா? என்னவா ஊர்ல மழையே இல்லையா, அப்பாவுக்கு கூலி வேலை கூட கிடைக்க மாட்டாங்க. இங்க மட்டும் என்ன வாழுதான்? அது மட்டும் இல்லடா, உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சா, உங்களுக்கு சம்பளம் வந்த உடனே உங்க செலவெல்லாம் போக மீதி பணம் இருந்து அனுப்பிச்சு வைங்க, வட்டியெல்லாம் கட்டணும்னு எழுதிருக்காங்கடா. நாமளே இங்க சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கோம், நாம எப்படி பணம் அனுப்ப முடியும்? இந்தா உங்க அப்பாவும் எழுதியிருக்காரு. எங்க அப்பா மட்டும் என்ன எழுதிருக்க போறாரு, அதே பஞ்ச புராணத்தை தான் பாடியிருப்பாரு. இதையெல்லாம் பிரிச்சு படிக்கிறதே நான் டைம் வேஸ்டா நினைக்கிறேன். ஹலோ, யாரு? ரஜினி சாரா? ஆமா சார், நான் தான் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா சார்? அப்புறம் சார் நம்ம டைரக்டர்ல நீங்க கொஞ்சம் ஆக்ட் பண்ணி தரணும். அட்வான்ஸ் எவ்வளவு சார்? 5 லட்சம். நம்ம பையன் கோபிட்ட கொடுத்துருவோம் சார். ஓகே சார், நல்லது நல்லது. மச்சான் என்னடா ஒரு மாதிரியா ஃபீலிங்கா இருக்கு, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லடா, ஊர்ல இருந்து தங்கச்சி லெட்டர் எழுதிருக்கா. ஓ பாரு, ஊர் கண்பா எப்படியாவது ஒரு 1000 ரூபாய் ரெடி பண்ணி கூட. 1000 ரூபாயா மாப்பிள? சொல்றேன் தப்பா நினைக்காத மாப்பிள, ஒரு 1000 ரூபாய் 10 வட்டிக்கு கிடைக்கும்னு ஒரு ஆட்டோ புடிச்சு மெட்ராஸ் சிட்டி பூரா ராவு ராவுன்னு ராவிட்டு வர்றே, ஒருத்த கூட தர மாட்டேங்க மாப்பிள. அப்புறம் ஏன்டா பேட்டரியே இல்லாத டம்மி போன்ல ரஜினியை கூப்பிட்டு பேசிட்டு இருக்க? ரஜினி கூட பேசுற மாதிரி ஆக்ட் பண்ணா ஆட்டோக்காரன் காசு கேட்க மாட்டான். அப்ப அதுக்கே உன்ட்ட காசு இல்லையா? நீ எனக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சேன்னா உனக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது எனக்கு ஒரு வேலை வாங்கி கூட. வேலையா? ஏன்டா நீங்க ஏற்கனவே படிச்சவங்களா? சரி எந்த வேலை கொடுத்தாலும் செய்வீங்களா? கூலி வேலை இருந்தாலும் பரவாயில்லப்பா. டேய் என்னடா கூலி வேலைன்னு நான் சொல்றேன். டேய் அவனே ஓகேடா, நீ ஏன் பதறற? அண்ணா ஆடக்கறனே ஒன்ஸ் அண்ட் ப்ளீஸ். அவரே எதுக்குடா இவன் கூப்பிடுறான்? என்ன தம்பி, இவங்க ரெண்டு பேரும் உயிர் நண்பங்க, நீங்க என்ன பண்றீங்க? இவனை உங்க ஆட்டோ ஸ்டாண்ட் கூட்டி போய்
ஒரு ஆட்டோ ஓட்டுறக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அடுத்தவங்க ஆட்டோ எதுக்கு தம்பி? என்னுடைய ஆட்டோவே தம்பி ஓட்டுட்டு நான் சொல்லல. தேங்க்ஸ்ங்க. கை கொடுங்க. கிரேட் தம்பி. இந்த நடிக்கிற சான்ஸ் கவலையே படாதீங்க. ஒண்ணு நீங்க ரஜினிக்கு அப்பா நடிங்க, இல்ல ரஜினி உங்களுக்கு பிள்ளையா நடிக்கிறாரு. டேய் ரெண்டு ஒண்ணு தானடா. புரியாரா? சும்மாறா. என்னடா ரஜினிக்கு? ஆஹா, எனக்கு அது போதும் தம்பி. தம்பி அப்புறம் வர்றது அண்ணே. நீங்க இங்கே இருங்க, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். ஒரே நிமிஷம். வாங்க தம்பி வாங்க. டேய் என்னடா நீ இந்த டுபாக்கூர் சொல்றான்ட்டு நீயும் ஆட்டோ ஓட்டுற? இந்த வீட்டு ஓனரே ஒரு ஆட்டோக்காரன். என்னைக்கா ஒரு நாள் நீ ஆட்டோ ஓட்டுபோம் பாத்துட்டானா நம்ம குட்டெல்லாம் வெளியே வந்துடும்ல. அதை விட அந்த பொண்ணுங்க பாத்துருச்சுக்கன்னு வை, அவ்வளவுதான். நாம ப்ரொஃபசர் லேகர் தெரிஞ்சு அப்புறம் ஏன் லவ் ஃபெயில் ஆயிரும்டா? இதை பாரு, எனக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு தெரியதான் போகுது நமக்கு வேலை இல்லைங்கிறது. இப்போ எனக்கு அவங்க பிரச்சனை முக்கியம் இல்ல. முதல்ல நான் ஊருக்கு பணம் அனுப்பணும், அவ்வளவுதான். டேய் டுபாக்கூர், அவனுக்கு ஆட்டோனா எனக்கு என்ன மீன் பாடி வண்டியா? ப்ரொஃபசர், இங்க வாங்க. என்ன கீது டார்லிங், நம்ம எவ்வளவு தூரம் நெருங்கி பழகிட்டு இருக்கிறோம், இன்னும் ப்ரொஃபசர் ப்ரொஃபசர்னே கூப்பிடுறியே. எனக்கு தான் கோபின்னு ஒரு பேர் இருக்குல்ல, அதை சொல்லி கூப்பிடு. இல்லனா டேய்னு கூட கூப்பிடு. நான் கூப்பிட மாட்டேன், ஏன்னா நான் உங்களை லவ் பண்றதே நீங்க ப்ரொஃபசர்ங்கிறதுனாலதான். அப்படியா? சப்போஸ் நான் ப்ரொஃபசர் இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சதா? டேய் மச்சான், டேய் ரவி, நமக்கு நல்ல நேரம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. என்னடா சொல்ற? ஆமாடா, ஆட்டோ ஓட்டி தான் பொழப்பு நடத்துன்னு நினைச்சிட்டு இருந்தே, ஆனா அந்த ஆண்டவன் உன்னை ஒரு முதலாளியாவே ஆக்கிட்டான்டா. என்னடா சொல்ற மச்சான்? டேய் அந்த கண்ணழகியில அவ இவனுக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டாடா. அப்படியா? யாரு, மீனாவா? ஆமாடா. டேய் இதுக்கு மட்டும் நீ ஒரு பதில் போட்டு வச்சுக்கே, நாம மூணு பேருமே கோடி சொல்றவங்க தான்டா. அதுக்கப்புறம் எம்எல்ஏ காலேஜுக்கு பிரின்சிபல் ஆயிருவான், நீ மீன் பிடிக்கிற கப்பலுக்கு கேப்டன் ஆயிருவான், இருக்கிற மிச்சமே சுத்தலாம் வித்து ஹாலிவுட்ல நான் டைரக்டர் ஆகி ஸ்பீல்பர்க் ஆனானு பாத்துருவேன். ஓவரா கற்பனை பண்ணாதடா. இந்த எது கற்பனை? அந்த பொண்ணுங்க நம்மள லவ் பண்றது உண்மை, நாம அதுங்க லவ் பண்றது உண்மைதானடா. டேய் அவங்க எதை வச்சு நம்மள லவ் பண்றாங்க? உங்க பர்சனாலிட்டி வச்சு, ப்ரொஃபஷன் வச்சு லவ் பண்றாங்க. இப்ப நமக்கு வேலை இல்லங்கற உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் லவ் பண்ணுவோம். நீ வேற லைட்டா வார்த்தையை விட்டதுக்கே சட்டையை பிடிச்சு முறுக்குறாடா. இதுல உண்மை தெரிஞ்சிராக செருப்படி தான் உளும். இதுல எங்க இருந்து நான் சொல்றது? டேய் மச்சான், அவன் சொல்றான் கரெக்ட் தான்டா. உங்களுக்கு எப்படி வேலை கிடைக்க போகுது? தேவையில்லாம எங்க அப்பே குதிருக்குள்ள இல்லைன்னு சொல்லி ஏன் மாட்டிக்கிறீங்க? ஏற்கனவே என் வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கு, ஏதா இருந்தாலும் யோசனை முடிச்சு எங்க பாங்க. வாய போடுறா, நம்மள நேசிக்கிறவங்க கிட்ட உண்மையை நடத்துக்கணும். உண்மையை சொல்லாம நம்ம இந்த லெட்டர் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அது நம்ம காதலுக்கு செய்யற துரோகம். இது பாருங்க, இப்ப பாத்துக்கிற மாப்பிள்ளைங்க உங்களுக்கு பொருத்தமா நல்ல அழகானவங்களா, படிச்சவங்களா, எந்தவித கெட்ட பழக்கமும் கிடையாதான், ஒழுக்கமான பிள்ளைங்களாம். அதனால இன்னைக்கு சாயந்தரம் கடைசி கடைசியா சனீஸ்வரன் ஒரு சுத்து சுத்திட்டு நாளை காலையில நம்ம புறப்படுறோம். ஆமா பாத்தியா மீனா, எங்க வீட்டுக்கு வந்து தங்கின அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு மந்திரி வீட்டு மாப்பிள்ளைங்களா கிடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல சந்திரா, இந்த மாப்பிள்ளைங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்களாம். அதனால ரெண்டு பேருக்குமே ஒரே முகூர்த்தத்துல கல்யாணத்தை பண்ணிடுறதுன்னு நானும் என் பேரன் முடிவு பண்ணிட்டோம். எடக்கு பண்ணாம நாளை காலையில புறப்படுறதுக்கு வழிய பாருங்க. ஏன் சந்திரா, இந்த மாதிரி சம்பந்தம் கிடைக்கிறது சாதாரணமா? கிடைக்கும்போதே அமைக்கிற வேண்டாம். இதுகளுக்கு என்ன தெரியுது? என்னடி இது, இந்த கிளவிய சேர்ந்துதான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு வந்திருக்கும் போல இருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுது. எங்கீத்து வர மாப்பிளைங்க நம்மள புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா அண்ணா உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவாரு. இப்ப என்ன பண்றது? ஏங்க எல்லாத்துக்கும் பயப்படுற? நமக்கு புடிச்சிருக்குன்னு சொன்னா தானே எதுவும் நடக்கும். ஆமாமா, அதையும் மீறி அண்ணன் நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணார்னா நாங்க ப்ரொஃபசர் லவ் பண்றோம் அவங்களதான் கல்யாணம் பண்ணிப்போன்னு ஓப்பனா சொல்லிடலாம். கரெக்ட் தானக்கா? கரெக்ட் தான், எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா ரவி கிட்ட இருந்து இன்னும் ஒரு பதிலும் வரலையே. என்னது, நாளைக்கு ஊருக்கு போறாங்களா? ஆமா, அடுத்த வாரம் தான போறதா சொன்னாங்க? அது ஓல்ட் நியூஸ், இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது லேட்டஸ்ட் தகவல். அது மட்டும் இல்ல, நாளைக்கே மந்திரி வீட்ல இருந்து அவங்கள பொண்ணு பாக்குறதுக்கு பசங்க வர்றாங்களா தெரிஞ்சுக்கோ. அப்படியா? ஆமாண்டா. நீ என்ன பண்ற, உடனடியா ஒரு லவ் லெட்டர் எழுதி கொண்டு போய் அவ கையில கொடுத்துட்டு உன் காதல கன்ஃபார்ம் பண்ணிக்கிற? என்ன யோசிக்கிற, அது முடியாதா? அப்ப ஒண்ணு பண்ணு, இந்தா இந்தா இந்த பூவெல்லாம் கொண்டு போய் அவ மேல தூவிட்டு எங்கிருந்தாலும் வாழ்கேன்னு ஒரு பாட்டை பாடிட்டு வர்ற கண்ணீரை தொடச்சிட்டு வந்துகிட்டே இரு. வாய்க்கு வந்தபடி பேசாதற. என்ன, நான் அவளை மனசார விரும்புறேன். விரும்புறியா? எதுக்கு விரும்புற? இவ்வளவு வசதியான விட்டு பொண்ணா இருந்தாலும் கூட கௌரவம் பார்க்காம யதார்த்தமா பழகுறா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. பிடிச்சிருக்குல்ல, அப்பவா ஒரு எட்டு போய் சொல்லிட்டு வந்துடலாமா? இருடா. என்னடா சொல்லலாம், ஆனா அதுக்கு முன்னாடி நாம ப்ரொஃபஸர்ல ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருக்கோம் உண்மையை சொல்லிடலாம். ஐயோ, இதயத்துல இருந்தே உன்னோட இதாண்டா பிரச்சனை. லவ்வ சரியான டைமுக்கு சொல்லி தொலைக்க மாட்டடா. சர்றா போய் உண்மையை சொல்றா,
என்ன என் ஆளு நான் ப்ரொஃபசர் இல்லைன்னு தெரிஞ்ச மறுகணமே என்னை நடுத்துறோம் தூக்கி போட்டு மிதிப்பா. அதை பத்தி பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி எவ்வளவோ வாங்கியிருக்கிறேன், இனிமே ஃபியூச்சர்லையும் வாங்க போறேன், இது இடையில வாங்கினா நினைச்சிட்டு போறேன். இதுக்காக ஏற்பட்ட காயங்களை எல்லாம் காதலுக்காக செய்யற தியாகங்களா நினைச்சுக்கிறேன். வாடா சீக்கிரம் ஆட்டோல ஏற வாடா. வச்சிருக்கேன் பாட்டுக்கிட்டு பாடல் வச்சா கொண்டு போடுவோம். உன்ன போய் உள்ள இறக்கி வச்சிருக்கேன், முறுக்கு வச்சிருக்கேன். வாப்பா என்ன சார், இப்ப நீ என்ன பண்ற? உங்க அக்கா மீனா இருக்கல, அவட்ட போய் ரவி சார் உங்க முக்கியமான விஷயம் பேசணுமா, ஐயோட கூட்டி வச்சாலும் சொல்லி கூட்டி வா. அவங்க இப்ப ஊருக்கு போறாங்களே. அசு, ஒரு டைரக்டர் அப்படி ஏன் சேர்த்து பேசிக்கிட்ட லைஃப்ல நீ ஹீரோனியா ஆக முடியாது, புரியுதா? சொல்றாச்சு இப்போ. அவங்க ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்தினாதான் நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கும். என்னது நான் எதிர்பார்த்தது கிடைச்சிருச்சு. என்னது? சமீபத்துல டைட்டானிக் ஒரு இங்கிலீஷ் படம் வந்துச்சுல, அந்த படத்தை இன்னும் 2 மந்த்ல தமிழ்ல ரீஷூட் பண்ணலாம் நினைக்கிறேன். சரி, அதுல ஒரு கவுன் போட்ட கிளவி ஆக்ட் பண்ணிருக்கல, சேம் கவுன் போட்டு நீங்க ஆக்ட் பண்றீங்க. நான் நடிக்கல வர மாட்டேன். இந்த அழகான கேளை என் படத்துல நான் யூஸ் பண்ணாம விடவே மாட்டேன். ஷட் அப். என்ன ஒண்ணு, ஒரு 25 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா இப்பவே பூஜை போட்டுவேன். எவ்வளவு? 25 லட்சம். கேடா, ஏற்கனவே வசூல் பண்ணது பத்தா, அதுன புதுசா வந்த விருந்தாளிட்ட வசூல் பண்ண பாக்குறியா? கொண்டு போடுறோம் போடாங்க. நீ வாங்க பாட்டி, அவங்க ஒரு அருமையான புரொடியூசரை கெடுத்து விட்டானே. டேய், என்ன பண்ணிட்டு இருக்கே? நானும் உன்னை நேசிக்கிறேன். அடா பாவி, அதான் நேராவே போய் அந்த பொண்ணு கிட்ட சொல்ல போறியே, அப்புறம் எதுக்கடா கைக்குட்டி எம்ப்ராய்டரி பண்ணிட்டு இருக்க? டேய், ஏதாவது பிரச்சனை நேர்ல சொல்லலாம். இது காதல் சம்பந்தப்பட்ட விஷயம்டா, இப்படிதான் சொல்லணும். ஐயே, நல்ல வேளை புறா கால கட்டி அனுப்பாம விட்டிய உன் காதல. எந்த கால கட்டி விட்டாலும் காதல் ஒண்ணுதான்டா, ஓல்ட் இஸ் கோல்ட். பரவாயில்ல. டேய் மச்சான், என்னடா என்ன ஏன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க, ஜெயில பூ வேற சொல்லி இருக்க? ஒண்ணு இல்லடா, இன்னைக்கு நம்ம திம்ஸ் ஊரு கிளம்புது, அதான் அது முன்னாடி ஒரு காட்டு காட்டலாம் ஸ்டைல். அப்படியா? என்ஜாய் பண்றா, என்ஜாய் பண்றா. மச்சான் என்ன வர சொல்றேன், ரெடியா இருக்கு? இல்ல ஓ ரெடி. ரவி சார், ரவி சார் பாறா, உன் பாட்டி கன் பாட்டிடா வந்து நிக்குது பாரு வாசல்ல. கிளம்பு கிளம்பு, போ போ போ. நான் போறேன். வாங்க மீனா. என்ன, ஊருக்கு புறப்பட்டீங்களா? ஆமா, சொல்லிட்டு போல தான் வந்த. ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களே. ஆமாங்க, ஒரு 10 நிமிஷம் தனியா பேசணும். என்ன மீனு யோசிக்கிற, இதெல்லாம் எப்போ பேசிருக்க வேண்டியது, இப்பவே ரொம்ப லேட். போ போ போற. ப்ரொஃபசர், நான் ஊருக்கு போயிட்டு வரேன், பாய். ஹீரோ சார், நான் ஊருக்கு போயிட்டு வரேன், பாய். என்ன ப்ரொஃபசர், எதுக்கு ஃபீல் பண்றீங்க? டேய், ஊருக்கு போறேன்னு சொன்ன உடனே எனக்கு அநாதை அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. நோ நோ, நான் இருக்கிற வரைக்கும் நீங்க அநாதை கிடையாது, தைரியமா இருக்கணும். தேங்க்யூ. இந்த Dressல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உண்மையிலேயே இப்பதான் நீங்க ப்ரொஃபசர் மாதிரி இருக்கீங்க. இது என்னோடதுதான். அக்செப்ட் திஸ். Thank you. மீனா, ஆரம்பத்துல உங்ககிட்ட சில உண்மையில சொல்லிருக்கணும், சொல்லாம விட்டுட்டேன். இப்போ நான் சொல்லாம விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா இருக்காது. இன்னைக்கு என்னோட பொசிஷன் என்ன பாருங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஏழை, நீ பணக்காரி, நம்ம ரெண்டு பேருக்கு எப்படி ஒத்து போகும்னு நினைக்கிறீங்க, அதானே? அது மட்டும் இல்லங்க, நான் நீங்க ஏழு குடும்பத்துல பிறந்தவர், ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சவர், கிராமத்துல இருந்து வந்தவர், இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் உங்களை விரும்பினேன். அது சரிங்க, இருந்தாலும் நான் என்ன சொன்ன, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு காசு பணத்தை விட உங்க நல்ல மனசுதான் முக்கியம். மீனா, இது வந்துட்டு பாட்டி. மீனா பிளீஸ், நான் சொல்றது நீங்க உங்க பதில எப்ப வேணாலும் சொல்லுங்க, நான் அது வரைக்கும் காத்துட்டு இருக்கேன். ஆனா என் மனசு முழுசும் நீங்க மட்டும்தான் நிறைஞ்சிருக்கீங்க, அது மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்னமோ சொல்லணும் சொல்ல வேண்டிதானே? நான் சொல்லணும் தான் நினைச்சேன், ஆனா மீனா என்ன சொல்லவே விடல. ஏன் மீனா குட்டி, ராமகாலம் வரதுக்குள்ள ஊருக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தல, எங்க போயிருந்த? அந்த ப்ரொஃபசர் இருக்காங்கல்ல பாட்டி, அவங்க கிட்ட சொல்லிட்டு வரலான்னு போன. யாரு? இந்த தம்பி தானா? ரொம்ப சந்தோஷம் தம்பி, என் பேத்தி கடல்ல விழுந்தப்போ நீங்க காப்பாத்துனீங்களாம். நீங்க மட்டும் வரலன்னா என் பேத்தி நிலைமை என்ன ஆயிருக்கும்? கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தி இருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. இது யாரு?
அடடே இன்னொரு ப்ரொபசர் சொன்னீங்க அந்த தம்பியா? ஆமா பாட்டி, பெருசா இருக்கும்ல உங்க சின்ன பேத்தி கீதா, அது கூட எனக்கு நல்லா தெரியும். இந்த ஜிப்பா கூட என்னோடதே தான். என்னது டைரக்ஷன் பாட்டி? இந்த இட்லி டைரக்டர் தான் தெரியுமே. கிளாடி மீட் யூ மோதிரம் பத்திரம். ஐயோ பாட்டி இருக்கு பாயில இருக்கு. சீ தமாஷ் பண்றியா? சரி சரி நான் போயிட்டு வரேன். சொல்ல மறந்துட்டேன். அடுத்த வாட்டி வரும்போது சொல்லுங்க. அடப்போ பா விளையாட்டு பாயிலா இருக்க. இன்னைக்கு சாயந்தரம் என் பேத்திங்களை பொண்ணு பாக்குறதுக்கு மந்திரி வீட்ல இருந்து வர்றாங்க. அநேகமா இந்த சம்பந்தம் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அனுப்பி வைக்கிறேன், கண்டிப்பா வந்துருங்க. என்ன வரட்டுமா? வாமா.